Hello friends, welcome to AAA channel. இன்னைக்கு நான் வந்து பனானா பஜ்ஜி செய்ய போறோம். என்னோட வீட்டில் பனானா பஜ்ஜின்னு சொல்லுவோம், ஆனால் கேரளாவில் பழம்பூரின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ரெண்டு பெரிய நேந்திரம் பழம், ஒரு கப்பு கோதுமை மாவு, ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நெக்ஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூன் சுகர். ஹெல்த்துக்காக ஆக்சுவலி பழம்பூரிக்கு நம்ம வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஹெல்த்துக்காக நம்ம கோதுமை மாவும் ரா சுகர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரா சுகரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூளை போடலாம். இப்போ நான் உப்பு போட போகிறேன். கடுமம் பவுடர் போட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும், லம்பு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்ப் இல்லை, இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீசஸை இது இந்த மிக்சரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பனானாவை டிப் பண்ணி எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை டிப் பண்ணும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் போடுறேன். நீங்க பெருசு பெருசாகவும் கட் பண்ணி செய்யலாம், ஆனால் நாம சில்ட்ரன்ஸ்க்காக செய்யறோம்னு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போ இது மாதிரி ஃப்ரையாக இருக்கணும். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பனானா பஜ்ஜி, ஸ்வீட் பஜ்ஜி, பழம்பூரி எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ரெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். யம்மியாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ்லாம் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.